Hello. Hey, enna? Lady. Pinna na enna gents na sonna. Bille. Pinna enna dosiya? Evlo? 12 rupaya. Innadu 12 rupaya? Aama. Na oru than 12 rupaya saaptana? Neenga da sir saaptinga. Inda MS sambath ettu 12 rupaya saaptana? Neenga da sir saaptinga. Hey. Enga ovana solla? 4 dosa. Hey. Na enna sonna nee enna solra? Ovana solla man. Oru dosa. Ha. Oru dosa. Ha. Oru dosa. Hey. Innada court la dabali sonna maari? நீ கேட்டதா? ஏய் நான் கேப்பேன் மேன். ஹோட்டல் கொடுத்து வந்தா அவன் பாக்கெட்ல என்ன வச்சிருக்கா எவ்வளவு வச்சிருக்கான்னு கேட்காம எப்படி மேன் பில் போடலாம்? என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க? 1 ரூபாய் ஹோட்டலுக்கு 1.5 ரூபாய் தொப்பியா இல்ல கலர் வேற அடிச்சிருக்கீங்க. யோ அநியாயமா வம்பு பண்ற நீ. என்ன வம்பு பண்ற கொம்பு பண்றேன்னு என்கிட்ட 10 ரூபாய் தான்டா இருக்கு. மீதி 2 ரூபாய் எலக்ட்ரிக் டைனர் தாமரம் வாங்க கழட்டிட்டு நிக்கிறேன். இந்த நீ கேட்ட 2 ரூபாய் முதல்ல போய் 2 ரூபாய் கொடு. அதுக்கு வேற காசு வச்சிருக்கீங்களா? எனக்காக எப்படி நீ 2 ரூபாய் கொடுக்கலாம் சொல்ல. சார் வந்து வந்து உங்ககிட்ட காசு இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. என்கிட்ட காசு இல்லன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? இந்த பாக்கெட் இல்லனா இந்த பாக்கெட் வச்சிருப்ப எனக்கே தெரியாம. இந்த எம்எஸ் சம்பந்தத்தை பத்தி உள்ளூர் காரனுக்கு தெரியும், உனக்கு தெரியாம போச்சு. சொல்ல யார் நீ? வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். இந்த ஊருக்கு புதுசு. ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கேன் தங்கறதுக்கு. வீடு பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப பசியா இருந்துச்சு. சாப்பிடலாம் இங்க வந்தேன். உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். மெட்ராஸ்ல இந்த எம்எஸ்எஸ் 58 கிட்ட மாட்டினங்காட்டி நீ தப்பிச்ச. இல்லன்னா சின்னாபின்னமாகி செதறி இருப்ப. உனக்கு வீடு தானே வேணும்? ஆமா. நீ என்ன பண்ற? பெட்டிய தூக்கிட்டு என் பின்னாலேயே வர்ற. உனக்கு நான் வாடகைக்கு வீடு எடுத்து தர்றேன். சார் உங்களை யாருமே தெரியாது, எப்படி சார் உங்களை நம்பி? உசு, இந்த உலகத்திலேயே நம்பிக்கையான ஒரு ஜீவன் இருக்குதுன்னா அது இந்த எம்எஸ்எஸ் 58 தான். உனக்கு ஏன் நான் இந்த உதவி செய்யறேன் தெரியுமா? 2 ரூபாய் கொடுத்து சப்ளையர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி இருக்கற. அதுக்கு தான் நான் இந்த உதவி செய்யறேன். நீ இப்போ என் கூட வர்ற. சார் என்ன தண்ணி அடிச்சிருக்கேன்னு பாக்குறியா? தண்ணி அடிச்சா தான் இந்த எம்எஸ்எஸ் 58 கரெக்ட், இல்லைன்னா தகராறு தான். இது இந்த ஊருக்கே தெரியும். இப்போ நீ என் கூட வரல, உன்னை போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன். போலீஸா? பின்ன என்ன இன்ஸ்பெக்டரா? வர்ற, புறப்படு. பாத்து அங்கெல்லாம் பொதுகுழி வெட்டி வச்சிருப்பானுங்க, அமைஞ்சிருவேன். இதெல்லாம் உங்க வீடுங்களா? இஸ் மை ஓன் ஹவுஸ். ஆனா மாசம் முடிஞ்ச வாடகை வேற உங்க கேட்டு வாங்கிட்டு போயிடுவான். தன்னானா லட்சுமி தன்னானா. ஐயோ அம்மா, இப்படி காலில் உழுந்துட்டு கொஞ்ச நஞ்சு இருக்கிற மப்பையும் இறக்கிடுறாங்க. ஏண்டி இப்ப நான் என்ன 14 வருஷம் காட்டுக்கு வனவாசமா போயிட்டு வந்தேன், வந்த உடனே பாதை பூஜை பண்றிய? ஏய் யாருன்னு கவனிச்சியா? இது என்னங்கிற பொண்ணு? பின்ன நான் என்ன பையன் நான் சொன்னேன். சரி, நம்ம வீட்டுல எந்தெந்த வீடு காலி இருக்கு? அந்த ஊருங்க. அந்த வீடா? 5 வருஷமா அந்த வீட்டுக்கு எவனுமே வரல. இன்னைக்கு தான் அந்த வீட்டுக்கே புண்ணியம். சரி, நீ ஓடி போய் ஒரு பாயிண்டலகாணி எடுத்துட்டு வா. ஏனுங்க வீட்டுக்காரர் கிட்ட? ஏய் எவன்டி வீட்டுக்காரர்? இப்போதைக்கு நான் தான் வீட்டுக்காரர். பெரிய தாஜ்மஹால் கட்டி வச்சிட்டான். நீ இது மாதிரி 1000 வீடு வாங்குவேன் போடு. ஏய் ஏய் நீ போமா. நீங்க நான் இங்க தங்கறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லையே. இந்த பார், வீட்டுக்காரன் வருவான், அவன் வருவான், இவன் வருவான்னு பயப்படாத. அப்படி எவனாவது வந்து கேட்டா இந்த எம்எஸ்எஸ் 58 பேரை சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இன்னும் உள்ள என்னடி பண்ற? போய் சுத்தியில எடுத்து வரணும். குடு, நீ வச்சு கொத்திர வேண்டாம். இப்ப நீ போய் படுத்துக்க, விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இவையா எனக்கு வணக்கம் சொல்ற? ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா? ஏன் தேங்க்ஸ்? எதுக்கு தேங்க்ஸ்? எப்படி தேங்க்ஸ்? இந்த காம்பவுண்டுக்கே நீ புதுசா இருக்கிறியே, யார் நீ? ஹூ ஆர் யூ? நான் சொல்றேங்க, நீங்க தான் நேற்று ராத்திரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் தான் வீட்டுக்கு சொந்தக்காரன் சொல்லி ரவி தம்பி வீட்டு பக்கத்தால் குடி வச்சு காத்தால இந்த சாமி கிட்ட. அது என்ன அர்த்தம்? அர்த்தம் சொல்ல நான் என்ன கோனார் உரைநடை நூலா? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. நேற்றுக்கு நீங்க தானே குடி வச்சீங்க. ஓ, ராத்திரி மட்டும் நான் அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கேன்னா? டேய், இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கிறா, நேத்து ராத்திரி மட்டும் நான் பெரிய தியாகி ஆயிருக்கேன்டா. யாரா தியாகி? எம்எஸ் சம்பத்தட்டு கடத்தாங்க எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி எவன் வீட்டை எவன்டா வாடகைக்கு விடுறது? அண்ணா விவரம் முடியாம பேசாத. ராத்திரில ஒரு கன்னி பொண்ணு வீடு இல்லாம தவிச்சுது, வீடு காலியா இருந்து கொண்டாந்து வச்சுட்டேன். இதுக்காக அத்த ராத்திரி உன் வீட்டு கதவை தட்டினா அண்ணி என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? நீ நானும் பிரதர்ஸ், ரெண்டு பேர் ஒண்ணு. நம்ம ரெண்டு பேர் ஒண்ணுதான், வீடு என்னோடது. வச்சுட்டு போ. வீடு இவரோடதா? ஏன்னா ஒண்ணு தானே வீடு.
ஆமாடா வாடகை கொடுத்திருந்தா தான் உனக்கு தெரியும். நீ வாடகை வாங்கிட்டா தான் உனக்கு புரியும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். முகத்தை பார்த்தா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன் நினைக்கிறேன். இவனும் தெரியாம கொண்டு வச்சுட்டான். வீடு ரொம்ப நாளா காலியா இருந்தது. சரி சரி இருந்துட்டு போ. நாளைக்கு தேதி 1, இன்னைக்கு 31, காலையில வாடகை வாங்க வருவேன், கரெக்டா கொடுத்துடணும். டேய் உனக்கும் தான் இல்ல வீசிடுவேன். வீசி கையில் இருக்கிற அறுவாளை வெளியே வீசிடுவேங்கிறான். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அப்படி மழமழன்னு ஊத்து. ரத்னண்ணா சாப்பிடுற நேரத்துக்கு வந்துருவானுங்களே. அடடே ரவி வா. நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். சாப்பிடுற? ஆமா. ஒண்ணு மட்டும் எடுத்துக்க, இல்லைன்னு எனக்கு வயிற்று வலி. ரொம்ப பசிக்குதா? ஆமா பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வந்திருக்க, அத நீங்க தான் குடி வச்சுங்களாமே? ஆமா. ஏன் எது கேக்குற? பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க, அதனாலதான் கேட்டு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். ஏன் அழகா இருக்க கூடாதா? அது என் பிரதர். பிரதரா? பிரதர்னா தங்கச்சி ஆகும். உங்க சிஸ்டர் தானே? என் தங்கச்சி தான். உங்க சிஸ்டர் தானே? அட என் தங்கச்சி தான்ப்பா. தேங்க்யூ. அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? ஃபர்ஸ்ட் யோ ஃபர்ஸ்ட் மேன் எல்லாம் கொஞ்சம் அன்பா கூப்பிட்டு பழங்கய்யா. என்னது லெட்டரா? என்ன எழுதி பாருங்க. குடும்பத்தோட குத்து மதிப்பா வந்து வீட்டுல படுத்துட்டீங்களா? லெட்டர் போட்டுருப்பானுங்க. லெட்டர் எல்லாம் வேண்டாம். மணி ஆடுனா மடியில போட்டு, லெட்டர்னா தலையை சுத்தி தூர ஏறி. இது ரெண்டுமே இல்ல. மார்வாடி கடையில இருந்து வந்திருக்கு. நீங்க ஏதோ பொருள் அடமானம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏல நோட்டீஸ். நான் வச்சதே ரெண்டு டம்ளரு. அது என்னது இல்ல, பக்கத்து வீட்டுல திருந்தது. அது இன்னும் துருப்பிடிச்சு ஓட்டை ஆகிருக்கும். அதுக்கு நோட்டீஸ் வேற அனுப்பிட்டேன். எங்க ஒரு பயிலையும் காணா? எல்லாம் காலி பண்ணி போட்டானோ? ஏண்டா இருக்கீங்களா இல்லையா? வாடகை தேதி வந்தா ஒரு பயோட வீட்டு விட்டு வெளியே வர மாட்டானுங்க. மத்த நாள் மண்டி போட்டு கும்பிடுவானுங்க. வாங்கடா வெளியே. வர மாட்டானுங்க. இன்னைக்கு நாமா போய் வசூல் பண்ண வேண்டியதான். இன்னைக்காவது இந்த கத்திக்கு வேலை வருதா இல்லையான்னு பாக்குறேன். என்னது கத்திக்கு முத்தமெல்லாம் கொடுக்கறான்? மொத்தமா செய்வதுன்னு முடிவு பண்ணிட்டானா? முதல்ல நான் தான் சிக்கு போட்டிருக்கேன். யாரா வீட்டுல? ஆருங்க, இது நான் தான் வீட்டுக்கார. எங்க வீட்டுக்கார் காலையில் நேரத்தோட வேலைக்கு போயிட்டாருங்க. எப்பவும் லேட்டா வேலைக்கு போறவன் இன்னைக்கு நேரத்தோட போயிட்டானாக்கும். நாளை காலையில வாடகை வாங்க வருவேன், அவனை புடிச்சு கட்டி வை. கட்டி வைக்கிறதுக்கு ஆடா மாடா? ஏதோ ஒண்ணு கட்டி வை. குட் மார்னிங். பாக்கெட்ல பைசா இல்லைனாலும் ட்ரெஸ்ல ஒண்ணு குறைச்சல. எல்லாம் உங்க தயவு தான். நல்லா இருக்கா? இந்த மாசம் வாடகை கொடுறா. கொஞ்சம் இப்படி வாங்கல. நான் என்ன லஞ்சமா கேட்டேன்? வாடகை தானே கேட்டேன். வாங்க. ஏண்டா வாடகை தானே கேட்டேன், அதுக்கேண்டா ஒப்பாரி வைக்கிற? இல்லைங்க, பழக்கம் போல சின்சியரா உங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்காக 80 ரூபாய் இதே இதே பாக்கெட்ல எடுத்துக்கிட்டு எல்ஐசி பக்கமா வந்துட்டு இருந்தேன். அங்க ஒரு பாட்டி வடை சுட்டுகிட்டு இருந்தா. போயிங்க. என்னது வடையா? ஆமாங்க. அப்ப அங்க வந்து ஒரு காக்கா இருக்கிற வடையில அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சுங்க. ஒரு காக்கா எல்லா வடையும் எப்படா தூக்கிட்டு போகும்? அது காக்கா வச்சா வந்த உடனே கே கே கேன்னு கத்துச்சு. மொத்த காக்கா எல்லாம் வந்து இருக்கிற வடையில அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சுங்க. ஏண்டா காக்கா கா கா கான்னு தான் கத்து? கே கே என்ன பண்றா கத்தும்? அது எல்ஐசி பக்கத்துல இருக்க காக்கா அப்படிதான் கத்தும். ஓஹோ, இங்கிலீஷ் படிச்ச காக்கா போல இருக்கு. ஆமாங்க, வடையெல்லாம் பறி கொடுத்த அந்த பாட்டி பரிதாபமா அழுதுகிட்டு இருந்தா. உங்களுக்காக வாடகை கொடுக்கணும்னு வச்சிருந்த அந்த 80 ரூபாய அப்படியே அந்த பாட்டி கையில கொடுத்துட்டேங்க. 80 ரூபாயுமா கொடுத்துட்டேன். என்கிட்ட இப்ப ஒரு பைசா கூட இல்லைங்க. தம்பி, இப்படி இழகின மனசுள்ளவங்களுக்கு சோதனை வர்றது சகஜம் அப்பா. தம்பி, உங்க கதையை கேட்ட உடனே கத்திய கையில பிடிக்க கூட சக்தி இல்லப்பா. தம்பி இந்த 50 ரூபாய் வச்சுக்க, அடுத்த மாசம் வாடகையில சேர்த்து கொடுத்துருப்பா. இந்த கத்திங்க வேண்டாம், சாணம் பிடிச்சு வை, நாளைக்கு வந்து சீவர. எல்ஐசி பில்டிங், பாட்டி, வட, காக்கா, அது கத்துனது கே கே. டேய், நீ மோசக்காரனுக்கும் மோசக்காரன்டா. ஏய் ஏய், வேற கீழப்படுத்துறா? இங்க என்ன கதவு காணும்? லட்சுமி, யாரா இவன்? என் வீட்டு போய் வேட்டி வந்துட்டு இருக்கிற? இது ஏன் விடுனே? ஓ வீடா? அப்ப ஏன் வீடு? சீதார். என்ன சீதார்? வியாபார விளக்கன்னு பேசுறது இங்கிலீஷ்,
ஸ்ரீதர் அநியாயத்துக்கு என் மப்ப இறக்கிடாத. ஸ்ரீதர் லட்சுமி. ஏய் ஸ்ரீதர், ஏய் ஏய் லட்சுமி, ஏய் லட்சுமி, எவ்வளவு நேரம் இந்த கதவை தட்டுறது? பாட்டி வெளிய பாட்டி. என்னங்கது குடிச்சு பாட்டு வந்து இங்க வர்றதா? வாங்குள்ள. நான் உள்ள வரமாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஏனுங்க கலெக்ஷன் என்னாச்சுங்க? கலெக்ஷனா? அது இனிமே வர்ற எலெக்ஷன்ல ஆனாதான். எப்படி கலெக்ஷன் ஆகும்? உன் கையால சாவி வாங்கிட்டு போனா எப்படி கலெக்ஷன் ஆகும்? கஞ்சா வேணா குடிச்சுக்கிறான் பாரு. ஏய் உனக்கு எவண்டி லட்சுமின்னு பேர் வச்சு? அப்பன் தானுங்க. அந்த ரப்பர் வாயினா அவன் நாத்தம் பிடிச்ச வாய. அவன் வாயில ஒரு பாட்டில் பினாயில் ஊத்தி பல்லு விளக்க சொல்லு. இந்த பார், நாளைக்கு என் எதிரில் வந்து என் கையால சாவி வாங்கிட்டு போங்கன்னு சொன்ன, உன்னை எங்க புடிச்சுனோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருவேன். படி உள்ள படிங்க. இது என்ன வீடா? சுடுகடா. புணம் கொண்டு வந்துட்டா போச்சுட்டு போயிருங்கடா. யாரா நீ? நான் தானே அறிவலக. நானும் பாக்குறேன். காலையில சாய் வாங்கிட்டு போறீங்க, ராத்திரில ஃபுல்லா ஏத்திக்கிட்டு வந்து அக்காவை திட்டுறீங்க. என் மனசே தாங்கலையே. அண்ணி மனசு எப்படி தாங்க? தாங்கல என்ன? கொஞ்சம் திறக்கி வைக்க சொல். விளையாடாதீங்கண்ணே, இந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது. இதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஏன்னா நான் பிறக்கும் போதே 3 கிலோ மூளையோட பிறந்தவன். அந்த 3 கிலோ மூளைய கரண்டியில சுரண்டி எடுத்து வருத்துன்றேன். அப்புறம் என்னடா செய்வேன்? என்னடா ஐடியா? பேசாம நீங்களும் என்ன மாதிரி அண்ணியட்ட யூஸ் பண்ணிருங்க. அண்ணன் யோசிக்கிறாரு. என்ன போஸ் கொடுக்குறீங்க? நீ போட்டோ பிடிப்பேன். ஏறுங்க, உன் காலை ஒடிச்சிரு. ரத்னா, மிஸ்டர் ரத்னம். கழி, யாரா பேசுறது? அண்ணன், நான் தானே. என்னடா உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இப்ப சிக்கிட்டீங்க. சிக்கிட்டல்ல, வாயில விரல வச்சு சீட்டி அடி. ஐயோ புரியாம பேசாதீங்க. என்ன இந்த காம்பவுண்ட்லயே விஷயம் தெரிஞ்சாலும் நீங்க ஒருத்தர் தான். தட் இஸ் கரெக்ட். உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்திருக்கேன். கேளு. நான் சொல்ல போற பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்லு. இந்த ரவுண்டா இருக்குமே மலர் வளையம், அது எங்க கிடைக்கும்? மலர் வளையமா? யாருக்கு என்னடா ஆச்சு? நம்ம வீட்டுக்காரரு செத்து போயிட்டானா? அப்ப அந்த வீடுங்களை எனக்கு தான் சொந்தம். ஆகாது, அவர் பொண்ணு கல்யாணம். என் பிரிட்டிஷ்க்கு ஏதாவது செய்ய வேணாமா? என்னது பிரிட்டிஷா? இங்கிலீஷ். இந்த மாதிரி நீ இங்கிலீஷ் பேசுதான் அன்னைக்கு நாய் வீதியில இருந்து வீடு வரைக்கும் விரட்டிட்டு வந்தது. அதுக்கு பேரு பிரஸ்டேஜ். அண்ணே காசா பணமா? நான் அப்படித்தான் சொல்லுவேன், விடுங்க. அடே, மலர் வளையம்ங்கிறது கல்லறையில வைக்கிறது, மணவறையில வைக்கிறது மலர் சென்றா. இப்ப புரியுது, உன் கல்யாணத்துல எவனோ உனக்கு மலர் வளையம் வச்சிருக்கான். அதான் உன் பொண்டாட்டி டைவேஷன் அளவுக்கு வந்திருக்கான். அடாடா, இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சே, இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லி போட்டுட்டீங்க. போட்டுட்டு நான் பொறுக்கி எடுத்துட்டு போ. அண்ணே அதுக்கு பேர் என்ன? இது கைய. என்னமோ ஒன்னு சொன்னீங்கல்ல. அதுவா? அது மலர் குண்டு. கல்யாண குரல்ல நீ ஒருத்தன் போன இந்த காம்பவுண்டே போன மாதிரி. ஒரு மூட்டை அரிசி தான் வாங்கியிருக்காங்களா? போ பாத்து சாப்பிடு. இவெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்றா? இப்ப என்ன நாட்டுல ஜனத்தொகையா கம்மி? போடா சேவிங்க. காம்பவுண்டுக்குள்ள யாரும் இல்ல. டாக்ஸி டிரைவர் பார்க்க கூடாது. பார்த்தா அவ்வளவுதான். போற குளிக்க போறேங்கறியே, இந்த தண்ணி போதுமாடாப்பா? கிழவே, நல்ல உடம்புக்கு 4 சொட்டு தண்ணி போதும். உன்ன மாதிரி நாத்தம் பிடிச்ச உடம்புக்கு 4 லாரில தண்ணி வரணும். கடவீதி கலகலக்க. என்னடா குடியில இது? இதெல்லாம் குடித்தன இருக்கிற வீடா? கோமணமாவது கட்டிட்டு குளிக்கடா. சோ கண்ணே தெரியல, இருட்டு வீட்டுக்குள்ள போனோம். அக்கா. அக்கா இல்லையா, அண்ணன். அக்கா கூடதான் பேசணும். ஏ அண்ணன் கிட்ட நீங்க பேச மாட்டீங்களோ? இல்லைங்க, இது ஒரு சமையல் மேட்டர். அதனாலதான் இப்ப நான் சமையல் பண்ணிட்டு இருந்தா வர்றேன். அப்படியா? அப்போ உங்க வீட்டுல இன்னைக்கு வடை பாயசம்? வடை பாயசம்? ஏயா இது என்ன ஓட்டலா? கருவாட்டு ரசம் வச்சிருக்கேன், ஒரு டம்ளர் கொடுத்தனுப்புவா? வேண்டாங்க, நான் சுத்த சைவம். ஏங்க அக்காவை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி வைங்க, நான் தனியா பேசணும். தனியா பேசுறியா? யோ குடும்பத்துக்குள்ள குத்து வெட்டு உண்டு பண்ணாதீங்க. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? போயா வீட்டுக்கு. தேங்க்யூ. அது ஏன் வீடுடா? உன் வீடு அங்க இருக்கு, போடா. சரி, அக்கா கூட அப்புறமா பேசிக்கிறேன். அக்கா கூட அப்புறமா பேசுறேன், விட மாட்டான் போட்டுருக்கேன். யாரும் தூங்கிட்டாங்க. டைஸ் பார்த்தேன். எவன்டா அவன் பதுங்கி பதுங்கி போறவன்? ஒருத்தர் இல்லைங்க. ஏய் யாராவது? நான் தான் அறிவலகன்.
எங்கடா இந்த வீட்டுக்கு கொண்டு வர? ஒண்ணுலனே, என் வீட்ல ஒரு சுண்டலி ரொம்ப நாளா தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு. அடிக்கல அவன் போறானா அந்த வீட்டுக்குள்ள புந்துருச்சு. இந்த வீட்டுக்குள்ள அடிச்சியா? இத தப்பிச்சிருச்சே. இரு நான் அடிச்சிட்டு வரேன். ஏண்டா? நீங்க அடிக்க கூடாது. அது ஏன் வீட்டலி? ஓம் வீட்டலியா? ஏண்டா எலி மேல என்ன பட்டா பத்திரம் எழுதி வச்சிருக்கியா? ஏண்டா இந்த காம்பவுண்டுக்குள்ள எந்த வீட்டுக்குள்ள எலி நுழையில? அது என்னது இந்த வீட்டுக்குள்ள இருந்து இந்த வீட்டுக்குள்ள மட்டும் நுழையுது? இரு நான் அடிச்சுதான் வருவேன். அண்ணே எலி கோச்சுக்குண்ணே. எலி கோச்சுக்குமா? டேய் படுவா, நானும் ரொம்ப நாளா உன்னை கவனிக்கிறேன். ராத்திரி ஒரு மணி ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருந்து விவாகரத்து பண்ண இந்த வீட்டுக்குள்ள நுழையிற, இது சரியில்லை. ஆசை இருக்கு அப்புறம் ஏண்டா விவாகரத்து பண்ணிட்டு அலையிறீங்க? போடா இந்த பக்கம் போடா. அண்ணே உங்க வீடு அங்க இருக்கு. இந்த பக்கம் இருக்கா? இது சொல்லிட்டு போறது, நான் போறேன். நல்ல உத்தம புருஷன்டா. டேய் உட தட்டிடுவேன். மறந்துட்டேன். ஓடி போய் வெங்காயத்தை நிறைய வெட்டி போட்டு ஒரு ஆம்லெட் கொண்டு வா. எதையோ நாய் நக்கிக்கிட்டு இருக்கு. ரவுண்ட் தலையா இந்த தலையமைப்புக்கு நீ இங்கிலீஷ் பேசக்கூடாதா? சும்மா இருங்க. நான் விவரத்தை மறந்துருந்து அதை ஞாபகப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு என்ன கவலையை மறக்க ஜாலியா தண்ணி அடிக்கீங்க. என்ன சொன்னேன்? ஜாலியா தண்ணி அடிக்கீங்க. நான் ஜாலியா தண்ணி அடிக்கிறேன்னா? என்ன செய்யுது? நான் கறியுதா? தலை சுத்துதா? மூக்கெல்லாம் நெடி அடிக்கா? பாந்தி வர்ற மாதிரி இருக்கா? இப்ப புரியுதா இத சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு? எங்களை பார்த்து நீங்க ஜாலியா தண்ணி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய் இத சாப்பிடுறதுக்கு முட்டை ஆம்லெட் வறுத்தகறி ஒண்ணுமே இல்லைன்னா ஊறுகாயை தொட்டு விட்டு பொறுப்போட உள்ள இருக்கிறோம். நீங்க எங்களை பார்த்து ஜாலியா தண்ணி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. இப்ப சொல்றேன்டா, என்ன மட்டும் இல்ல, தண்ணி அடிக்கிற எவனை பார்த்து எவனாவது ஜாலியா தண்ணி அடிக்கிறீங்கன்னு சொன்னீங்க தூக்கி கூவத்துக்குள்ள போட்டுருவேன். அந்த தண்ணி அதோட மோசம். ஏன் நீ அங்கதான் குளிக்கிறியா? ஆமாண்ணே. இப்ப புரியுது, உன் பொண்டாட்டி உன்கிட்ட ஏன் வரமாட்டாங்க? அடைச்சி நாத்தம் பிடிச்ச பசங்க. நீங்க பின்ன ஆணும் பொண்ணும் லவ் பண்ணாம சட்டியும் பானியமா பண்ணுவாங்க. டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இந்த காம்பவுண்டுக்குள்ள என்ன பண்றேன்னு? ஒண்ணும் இல்லையா, உதப்ப. ராத்திரி ஆனா எலி பிடிக்கிற எலி பிடிக்கிற நீ செவரு தாண்டல? எலி பிடிக்க போயிட்டேன். இந்த கண்டாவை பார்த்த வச்சு மூடுவாய். வாங்கயா. இவன் கூப்பிட்டாங்க. பென்சுக்கார ஓட்ட வேண்டிய நாள்ல இந்த ஓட்ட அம்பாசிடர் கிடைக்கிற நிலைமை என்னடா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வீட்டுல அண்ணிட்ட கேட்டா? நான் இல்லாத போது அண்ணி கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல? அவங்கள்ட்ட கேட்க போய் தான் நீங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சது. சரி என்ன விஷயம்? ஒண்ணு இல்லண்ணே, என் குழந்தை வரப்ப போகுது. உனக்கா? எனக்கு இல்லண்ணே, என் சம்சாரத்துக்கு. சரி போறக்கட்டும். நான் எது செஞ்சாலும் உங்களை கேட்டு தானே செய்வேன். கேட்டு தான் செய்வேன், ஆனா கரெக்டா செய்ய மாட்டேன். இப்ப கரெக்டா செய்ய தான் வந்திருக்கேன். பிறக்கிற குழந்தைக்கு கூப்பிடுறது மாதிரி ஒரு அழகா காதல நுழையிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. அழகா காதல நுழையிற மாதிரி குச்சின்னு வையி. சும்மா இருக்கண்ணே, நல்ல நீளமான பேரை சொல்லுங்கண்ணே. நீளமாவா? அப்ப ஒட்டடை குச்சின்னு வையி. மறுபடியும் இது சின்ன பிள்ளையில நீங்கிற நிஜமாலுமா? சத்தியமா?
என்னது? டேய், அந்த கட்டிங் பிளேயரிஸ் பிளானரை சுத்தியில் இருந்தாடுங்கடா. பாடுவா. ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள அலைய வேண்டிய ஓன.